அனைவருக்கும் வணக்கம். 75ஆம் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த நாளை அனைவரும் கொண்டாடி இருக்கின்றோம். சுதந்திர தினம் மட்டுமல்ல, வருடத்தின் ஒவ்வொரு தேதியும் ஏதோ ஒன்றினை யாரோ ஒருவருக்கு நினைவுபடுத்தி கொண்டேதான் இருக்கும். அது பொதுவாகவோ தனியாகவோ இருக்கலாம். ஒவ்வொரு தேதியும் அதனுள் பல சம்பவங்களையும் சரித்திரங்களையும் உள்ளடக்கியிருக்கும். அத்தேதி வெறும் நினைவாக கடக்கலாம், அத்தேதி மரியாதையாக கடக்கலாம், அந்த தேதி தியாகமாக கடக்கலாம். இதுபோல் வருடத்தின் 365 நாட்களும் ஏதோ ஒன்றை உள்ளடக்கியிருக்கும். தேதிக்குள்ளும் நாட்களுக்குள்ளும் அடங்கிவிட்ட ஒன்றாக சுதந்திர தின விழாவை, சுதந்திர தினத்தை, சுதந்திரத்தை கொண்டு வந்துவிட முடியாது. சுதந்திரம் என்பது என்ன? சுதந்திரத்தின் நோக்கம் என்ன? இதன் வரலாறு என்ன? இந்த சந்ததிகள் அவற்றை அறிந்து நடக்கின்றனரா? இந்த தினத்தை நாம் அறிந்துதான் கடக்கின்றோமா என்றால் எனது பதில் இல்லை. சுதந்திரம் என்பது இரத்தம், சதை, மரணம், ஏமாற்றம், துரோகம், அவமானம், இழப்பு, வறுமை என்று எத்தனையோ துயரங்களை கடந்து வந்தது. நமது தேசம், நமது மக்கள் என்றாலுமே கூட அது நமக்கில்லை என்ற நிலை கடந்து சொந்த மண்ணில், சொந்த வீட்டில் நாம் எப்படி அகதிகளாக இருப்போமோ அதுபோலத்தான் அடிமை இந்தியாவினுடைய நிலை. சொந்த மண்ணில் அடிமைகளாக இருப்பது, வந்தேரிகளெல்லாம் ஆள்வது, அதனுடைய பிம்பம் அன்றும் இன்றும் வேறுபட்டிருக்கலாம். ஆனால் மிக நன்றாக பகுத்தாய்ந்து பார்த்தால் மீண்டும் அதுபோல் ஒரு கருப்பு தினத்திற்குள் நாம், கருப்பு யுகத்திற்குள் நாம் பயணித்துவிடக்கூடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சாதாரண மனிதன் பிறந்து வாழ்ந்து இறக்கும் ஆண்டுகள் 75 என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குழந்தை வெறும் சதையும் இரத்தமுமாக பிறக்கின்றது. ஆனால் 75 வயதில் அதனுடைய அறிவு முதிர்ச்சி, உடல் முதிர்ச்சி, ஆளுமை முதிர்ச்சி, தன்னை தற்காத்து கொள்ளுதலில் முதிர்ச்சி, தனக்கென்று அதை அமைத்து கொள்ளுகின்ற முயற்சி, சூழ்நிலைகளினோடு பயணிக்கின்ற முயற்சி என்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் மிக அதிக அளவில் தான் இருக்கும். ஆனால் இந்த தேசம் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளில் ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கின்ற வளர்ச்சியும் முதிர்ச்சியும் நம்ம தேசத்திற்கு வந்திருக்கின்றதா? கலாச்சாரம் அழிந்து கொண்டு பின்னோக்கி சென்று கொண்டு கற்காலத்தை கண்டு கொண்டிருக்கின்றோம். எல்லா துறைகளிலும், அது கட்டிடத்துறையாகட்டும், கணிதத்துறையாகட்டும், அறிவியலாகட்டும், மருத்துவமாகட்டும், தமிழனை உலகம் அறியும் முன்பே அத்தனையிலும் மிக உயர்ந்த வளர்ச்சி பெற்ற தமிழகம், இந்தியனை உலகம் அறியும் முன்பே எல்லாவற்றிலும் பிரமிக்கும் உயர்வு பெற்ற இந்தியா இன்று அதனுடைய தனித்தன்மையை மெதுமெதுவாக இழந்து, தானே அறியாமல் இழந்து, நாம் எங்கு நிற்கின்றோம் என்பதை அறியாமல் நிற்கின்றோம். இந்த 75 வருட சுதந்திர இந்தியாவில் இந்த சுதந்திரத்திற்காக
தன் இன்னுயிரையும் துறந்தது என்றால் சாதாரணமாக அல்ல. எத்தனை இன்னல்களினோடு துறந்திருக்கின்றார்கள். அந்த தியாகிகளின் கனவு நிறைவேறும் வண்ணம், அவர்கள் எதிர்பார்த்த தேசம் அமையும் வண்ணம் இந்த சுதந்திரம் இந்த 75 ஆண்டுகள் இருந்திருக்கின்றதா என்று எண்ணி பாருங்கள். நிச்சயமாக இல்லை என்றுதான் நான் கூறுவேன். இப்பொழுதுதான் நமது மாபெரும் தலைவர், நமது தேசத்தினுடைய நம்பிக்கை திரு நரேந்திர மோடி அவர்கள், நமது பாரத பிரதமர் அவர்கள் பதவியேற்ற பிறகுதான் வீரர்கள் தியாகிகள் எதிர்பார்த்த சுதந்திர தேசம் மெதுமெதுவாக உருவாகி கொண்டிருக்கின்றது. இதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். உணரவில்லை என்று சொன்னால் அது மனசாட்சிக்கு புறம்பானதாகத்தான் இருக்கும். இந்தியத்தின் உயிர்நாடியான இதனுடைய கலாச்சாரம், அதனோடு சேர்ந்து பயணிக்கின்ற மருத்துவம், இயற்கை, பொருளாதாரம், வாழ்வாதாரம், இந்த மண்ணினுடைய மகத்துவங்கள், பொக்கிஷங்கள் என்ற அத்தனையுமே ஒரு சேர இணைத்து பயணிக்கின்ற ஒரு வளர்ச்சி தான் நிஜமான வளர்ச்சியாக இருக்கும். எல்லாம் களைந்துவிட்டு வளர்ச்சி என்று வெறும் பொருளாதாரத்தையோ அல்லது சுகாதாரத்தையோ காட்டினோமேயானால் அது சரியான வளர்ச்சி ஆகாது. இந்திய மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒன்று, தேசம் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு மகத்தான தலைவனை, அத்தனை தியாகிகளையும் வீரர்களையும் உள்ளடக்கிய தலைவனை கண்டிருக்கின்றது. அந்த தியாகிகளும் வீரர்களும் எதிர்பார்த்த இந்தியாவை உருவாக்குகின்ற வல்லமை படைத்த தலைவனை கண்டிருக்கின்றது. அந்த தலைவனோடு நீங்களும் சேர்த்து ஒத்துழைப்பு கொடுத்து பயணியுங்கள். அந்த தலைவனுக்கு உங்களை பாராட்டுக்களை தெரிவியுங்கள். அந்த தலைவனை போற்றுங்கள், மரியாதை செலுத்துங்கள். பொய்யான தகவல்களை பரப்பாதீர்கள், பொய்யான தகவல்களை நம்பாதீர்கள். உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், தேடுங்கள். தெளிந்து இந்த சுதந்திர தின விழாவிலே நாம் தேசத்திற்கான நிஜமான வளர்ச்சி எது, நல்ல கொள்கைகள் எது, நமக்கான தலைவர்கள் யார் என்பதனை உணர்ந்து நல்வழியில் மிக நல்ல தேசத்தை உருவாக்க ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். நமது பாரத பிரதமரினுடைய கனவுகளையும் நமது பாரத பிரதமரினுடைய முன்னெடுப்புகளையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்த அத்தனை பேரும் ஒன்றுபட வேண்டும் என்று இந்த சுதந்திர தின விழாவில் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நல்லதொரு நாளாக இன்று அமைந்தது. அதுபோல அனைவருக்கும் வருகின்ற எதிர்காலமும் மிக நல்லதாக அமையும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.